வணக்கம். இன்னைக்கு நம்ம நோ யுவர் ஆர்கன்ஸ் அப்படின்ற செக்ஷன்ல மனிதருக்கு தங்களுடைய உறுப்புகளை பத்தி ஒரு பேசிக் அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோட நம்ம ஒவ்வொரு ஆர்கன்ஸா வந்து பார்த்துட்டு வருவோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரொம்பவே ஒரு முக்கியமான ஆர்கன், பட் அது ஒரு அன்சங் ஹீரோவா நம்மளுடைய உடம்புல இருந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கு. டைஜஷனுக்கும் இம்யூனிட்டிக்கும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான ஆர்கன் தான் அது. அது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கால் பிளாடர், பித்தப்பை, அதை பத்தி தான். ஜென்ரலா இன்னைக்கு நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தோம்னா கால் பிளாடர் சார்ந்த ஏதாவது ஒரு பிரச்சனை, கால் பிளாடர் கேன்சல், கால் பிளாடர் ரிமூவ் பண்ற ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் கால் பிளாடர் ரிமூவ் பண்ணா அவங்க கம்ப்ளீட்டா நார்மலா இருக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு உத்தரவாதத்தோட தான் எல்லாமே நடக்குது. பட் நம்ம கால் பிளாடர் இருந்தா என்னென்ன நன்மைகள், அது இல்லைன்னா என்னென்ன நடக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இன்னைக்கு நியர்லி அரௌண்ட் 1000 பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு வரும்போது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ல 1000 பேஷண்ட்ஸ்ல ஒரு 25% ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து இந்த கால் பிளாடர் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அதுல இம்பார்ட்டன்ஸ் என்னன்ற விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தும் போது அதோடைய ஸ்ட்ரெயினையும் நம்ம குறைச்சிக்கலாம், கால் பிளாடரையும் பிரச்சனை இல்லாம வந்து நம்ம லைஃப் லாங் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கால் பிளாடர்னு சொல்ற இந்த பித்தப்பைக்கு ஃபர்ஸ்ட் அதோடைய நேமோடைய ஆரிஜின் என்னன்னு பார்த்தா நமக்கு சில விஷயங்கள் புரியும். கால் அப்படின்றது வந்து ஒரு ஆங்கிலோ சாக்சியன் வேர்ட். கால் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா இரிட்டேஷன் ஆர் ஆங்கர் அப்படின்னு வருதுங்க. அப்போ இந்த கால் பிளாடருக்கும் எமோஷன்ஸ்க்கும் பயங்கரமான ஒரு தொடர்பு இருக்கு. ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசனும் இதுதான் சொல்லுது. ஜென்ரலாகவே வந்து கால் பிளாடரோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா லிவர், கால் பிளாடர், பேங்க்ரியாஸ் இது மூணும் வந்து சேர்ந்து இருக்கும். இதுல நம்மளுடைய எமோஷன்ஸ், அதாவது அதிகமாக நம்ம வந்து கோவப்படுறதுனால இரிட்டேஷன் ஏற்படுறதுனாலையுமோ இந்த கால் பிளாடர் ஸ்ட்ரெயின் ஆகும். அதே மாதிரி கால் பிளாடர் ஸ்ட்ரெயின் ஆகிறவங்களுக்கும் வந்து இந்த கோவமும் இரிட்டேஷனும் அதிகமாக வரும். இதை தான் வந்து தமிழில் அருமையா அந்த எமோஷன்ஸோட லிங்க் பண்ணி தான் அதுக்கு பித்தப்பை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. என்னன்னா உடம்புல வந்து ரத்தத்துல பித்தம் சேரும் பொழுது, இந்த கால் பிளாடர் ஸ்ட்ரெயின் ஆகி ரத்தத்துல பித்தம் சேரும் பொழுது அந்த பித்தம் வந்து நமக்கு பிரெயினுக்கு போகுது. பிரெயினுக்கு போகும்போது இயல்பாகவே வந்து அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இதெல்லாம் வந்து கம்மியாகி அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷனும் ஆங்கருக்கான அந்த ஒரு எமோஷனை வெளிப்படுத்துற தன்மையும் அதிகமாகுதுங்க. அதே மாதிரி கேள்விப்பட்டிருப்போம் நம்ம எல்லாருமே, என்ன எனக்கு பித்து பிடிச்சி போச்சா, என்ன எனக்கு தலையில இப்பவே பித்த நிறைய ஏற்படுது, ஏன் பித்த மாதிரி பைத்தியம் மாதிரி சுத்துறான், இந்த மாதிரியான இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இதுக்கும் கால் பிளாடருக்கும் ரொம்பவே ஒரு முக்கியமான தொடர்பு இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். முக்கியமா இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பித்தப்பையாகிய கால் பிளாடரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். பொதுவா நம்ம உணவு வந்து சாப்பிடும் பொழுது அதுக்கான செரிமானத்துக்கு பைல வந்து லிவர் சுரக்கும், பித்தத்தை சுரக்கும். இந்த பைல் சுரக்கும் பொழுது அதை சேமிச்சு வைக்கிற அந்த ஒரு தன்மையை கொண்டது தான் இந்த கால் பிளாடர். அதாவது பையினாலே சேமிக்கிற தன்மையை கொண்டது, பித்தத்தை சேமிக்கிற பை தான் இந்த பித்தப்பை. இப்போ ஏன் சேமிக்குது இந்த கால் பிளாடர் அப்படின்னா, நம்ம கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து பிரேக் பண்ணாதான் அந்த பிகர் பார்ட்டிகல்ஸை வந்து ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸை வந்து பிரேக் டவுன் பண்ணாதான் நம்மளுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன்ஸ் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணி ரத்தத்தை சேர்க்கும். இந்த பிரேக் டவுன் பண்ற அந்த முக்கியமான தன்மையை வந்து இந்த பித்தப்பை தான் ஏற்படுத்துது. எமல்சிபிகேஷன் அப்படின்னு இதை வந்து சொல்லுவாங்க. அதாவது ஹையர் சாலிபிள் பார்ட்டிகல்ஸை ஸ்மாலர் சாலிபிள் பார்ட்டிகல்ஸை வந்து இந்த பித்தப்பையில இருக்கிற பித்தம் பை சால்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ இப்படி பிரேக் டவுன் பண்றதுனால மட்டும்தான் நமக்கு ஃபேட்டி சப்ஸ்டன்ஸ்ல இருக்கிற எனர்ஜி வந்து நம்மளுடைய உடம்புல சேருங்க. ஏன்னா நமக்கு கொழுப்பு சத்தம் மிக அவசியம், குட் கொலஸ்ட்ரால், குட் ஃபேட்லாம் உடம்புக்கு தேவைப்படுது. அதுக்கு கண்டிப்பா கால் பிளாடருடைய நீட் வந்து அவசியம். இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான அற்புதமான ஒரு ஃபங்க்ஷன் இந்த கால் பிளாடர் பண்ணுது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பித்தப்பையானது பித்த உப்புக்கள் அப்படின்னு அதோடைய பைல் சால்ஸ் நம்ம சொல்லுவோம், அதை வந்து செக்ரீட் பண்ணுதுங்க இந்த பைல் சால்ஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ உணவு வந்து நம்ம அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றோம், நமக்கு வந்து அது எந்த ஹைஜீனிக் கண்டிஷன்ல மெயின்டைன் ஆச்சுலாம் தெரியாது. அப்போ நம்ம அதை சாப்பிடும் போது இன்கேஸ் வந்து வெளியில இருக்கிற இன்ஃபெக்ஷனிக் பேத்தோஜன்ஸ் வந்து பாடிக்குள்ள என்டர் ஆகும் பொழுது இந்த பைல் சால்ஸ்ல வந்து பேக்டரி சைட்ஸ் அப்படின்னு ஒரு அற்புதமான என்சைம் இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஃபுட்ல இருக்கிற பேத்தோஜன்ஸ், அன்வான்ட் பாக்டீரியா, ஏதாவது பங்கல்ஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணுது, அதெல்லாம் வந்து கில் பண்ணுது. ஸோ இம்யூனிட்டிக்கும் ஒரு முக்கியமான பங்கை இந்த கால் பிளாடர் ஏற்படுத்துது. நம்ம இன்னைக்கு ஃபுட் பாய்சன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த ஃபுட் பாய்சன் வந்து கால் பிளாடர் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரெயின் ஆகுதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃபுட் பாய்சனுக்கான கண்டிஷன் ஏற்படும். ஏன்னா கெட்டு போன உணவை நம்மள அறியாமலே நம்ம சாப்பிடும்பொழுது கால் பிளாடர் ஃபங்க்ஷன் ப்ராப்பரா இருக்கிறவங்களுக்கு அந்த பைல் சால்ஸே வந்து அதுல இருக்க பாய்சனை வந்து எராடிகேட் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான அற்புதமான ஃபங்க்ஷன் இந்த கால் பிளாடர் பித்தப்பை பண்றது என்னன்னா, பாடியில இருக்கிற டெம்பரேச்சரை வந்து பேலன்ஸ் பண்றதுங்க. ஆமா, நமக்கு இப்போ வெவ்வேறு ஊர்களுக்கு போகும், வெவ்வேறு கிளைமேட்டிக் ரீஜியன்ஸ்க்கு போகும்பொழுது அங்க இருக்க டெம்பரேச்சருக்கு நம்மளுடைய பாடி வந்து டக்குன்னு அடாப்ட் ஆகும், சீக்கிரமா அடாப்ட் ஆகும். அதுக்கு தேவையான பித்தம், அதாவது பித்தம் என்றது டெம்பரேச்சர் ரிலேட்டட் ஃப்ளூயிட், அந்த பைல்,
அது வந்து ரத்தத்துல தேவையான அளவு சென்ஸ் பண்ணி சேரணும். அந்த சென்ஸ் பண்ணி சேர்ற அந்த ஆற்றலை கொடுக்கறதும் இந்த கேல் பிளாடர் தான். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபீவர் இஷ்யூஸ்ல இருந்து பல பிரச்சனைகள் வந்து ஏற்படும். ஆனா அதை ஏற்படாம பாத்துக்கிற அந்த முக்கியமான பொறுப்பை செய்யறதும் இந்த கேல் பிளாடர் தான். ஓகே, இப்ப ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பத்தி நம்ம பார்த்துட்டோம். இப்ப இந்த கேல் பிளாடர் ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கும் அது வந்து டீக்ரேட் ஆகிறதுக்கான காரணங்களை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஓவர் ஈட்டிங், அதே மாதிரி அண்டர் ஈட்டிங் ஃபாஸ்டிங் இருக்கிறது, அதே மாதிரி வந்து அதிகமா கொழுப்பு அதாவது பேட் கொலஸ்ட்ரால் பேட் ஃபேட்ஸ் இருக்கிற உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறது, அதே மாதிரி நைட்டு வந்து ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது. ஏன்னா அக்கார்டிங் டு ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் சர்க்காடியன் கிளாக்னு ஒன்று இருக்கு, அதுல இந்த கேல் பிளாடர் வந்து அதுக்கு தேவையான ரெஸ்ட் அண்ட் ரீஜுவனேஷன் இது ரெண்டுமே ஏற்படுறது இந்த பித்தப்பைக்கு எப்போனா 11 PM to 1 AM. ஸோ இந்த டைம்ல அது வந்து ரீஜுவனேட்டும் பண்ணணும், ரெஸ்ட்டும் எடுக்கணும். அப்பதான் ஒருத்தர் மார்னிங் சுறுசுறுப்பாகவே எழுந்துக்க முடியும். அதுக்கு வந்து நைட்டு ரொம்ப லைட்டான ஃபுட் எடுக்கணும், ஹெவி ஃபேட்டி ஃபுட்ஸ் எடுத்துக்க கூடாது. மேக்சிமம் வந்து நைட்ல வந்து ஃபுட்ஸ் மாதிரி எடுத்துட்டு படுக்கிறது கேல் பிளாடர் வந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. அதே மாதிரி இப்போ கேல் பிளாடர் டீக்ரேட் ஆனா அதுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் வச்சிருக்காங்க பித்தப்பைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோல் லித்தியாசிஸ் அப்படின்றது வந்து கேல் பிளாடர்ல ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறது, கோல் சிஸ்டிட்டிஸ் அப்படின்றது கேல் பிளாடர் இன்ஃபிளமேட் ஆகுறது பெருசாகிறது, அதே மாதிரி கோல் சிஸ்டெக்டாமி அப்படின்றது தான் கேல் பிளாடர் ரிமூவல் ஆபரேஷன். ஸோ இந்த பேருக்கான அர்த்தத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோல் சிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். கோல் அப்படின்றது கொலஸ்ட்ரால் அப்படின்ற வார்த்தையிலிருந்து வந்தது, சிஸ்ட் அப்படின்னா வந்து கட்டி கல், இது ரெண்டுத்தையும் எதுவும் குறிப்பிடும். ஆக மொத்தத்துல வந்து ஃபேட் சார்ந்து தான் வந்து இந்த கேல் பிளாடர் நல்லா இருக்கிறதும் ஸ்ட்ரெயின் ஆகுறது. ஓ, குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால், குட் ஃபேட் பேட் ஃபேட், இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி சாப்பிட்டு வர்றதுனாலேயே நம்மளுடைய கேல் பிளாடர் வந்து நம்ம தற்காத்துக்கலாம். அதே மாதிரி இந்த கேல் பிளாடர் வந்து ஸ்ட்ரெயின் ஆகும் போது என்னென்ன சிம்டம்ஸ் ஏற்படும் அப்படின்றதையும் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். திடீர்னு ஒரு ஷார்ப் பெயின் வந்து லோவர் அப்டமன்ல அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அவங்க கண்டிப்பா வந்து தங்களுடைய பித்தப்பையினால் அது ஏற்படுது அப்படின்ற காரணமும் அதுல உண்டு. சில பேருக்கு சாப்பிட்ட உடனே வந்து மோஷன் போற அந்த உணர்வு ஏற்படும், இதுக்கும் கேல் பிளாடர் ஸ்ட்ரெயின் ஆகுறது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி சில பேருக்கு நெஞ்சரிச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், அதாவது ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்க்கும் வந்து கேல் பிளாடர் ஸ்ட்ரெயின் தான் ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி சில பேருக்கு அந்த ஏப்பம் வந்துகிட்டே இருக்குது, அதே மாதிரி தூங்கி எழுந்த உடனே டயர்டா ஃபீல் பண்றது, இது எல்லாமே வந்து கேல் பிளாடர் ஸ்ட்ரெயின் ஆகுது. அப்போ ஒரு முக்கியமான போர்ஷன் கேல் பிளாடரை எப்படி எல்லாம் தற்காத்துக்கலாம், அதுக்கான ஃபுட்ஸ் என்னென்ன, அதுக்கான லைஃப் ஸ்டைல் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். முக்கியமா பித்த சுரப்பிகள், பித்த உண்டாக்கி உணவுகள் அப்படின்னு வந்து நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெடிசன்ல இருக்கு. அதே மாதிரி நிறைய ட்ரெடிஷ்னல் ஹர்ப்ஸ் இருக்கு இந்த பித்தப்பையை சரிப்படுத்துறதுக்கு. ஜென்ரல் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம விட்டமின் சி அதிகமாக இருக்க ஃபுட்ஸ், அதாவது வந்து பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் பித்தம் வந்து பிடிச்சிருக்கா தலையில லெமன் தேய்ங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா லெமன் வந்து பித்தத்தை சரிப்படுத்துகிற ஆற்றல் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ லெமன் அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிறது, அதே மாதிரி நல்ல புளிப்புகளாக இருக்கிற நெல்லிக்காய், அதே மாதிரி முக்கியமாக பிட்டர் அண்ட் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதாவது பிட்டர் டேஸ்ட் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து லிவரை வந்து ரீஜுவினேட் பண்ணி அந்த பைல் குவாலிட்டியை வந்து அதிகப்படுத்தும். ஸோ வந்து ஆல்ரெடி பித்தப்பை பார்த்தீங்கன்னா அது ஒரு பியர் ஷேப்ட் ஆர்கன், ஒரு விதமான கிரீன் கலர்ல இருக்கும். ஆக இந்த பச்சை காய்கறிகள் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வந்து கேல் பிளாடர் வந்து பல் மடங்கு வந்து அதோட எஃபிஷியன்சியை கூட்டக்கூடிய உணவுகள். முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சர்க்காடியன் ரிதம்ல வந்து 11 PM to 1 AM வந்து கேல் பிளாடர் ரெஸ்ட் எடுக்கிற டைம். ஸோ கண்டிப்பா இரவு தூக்கம் அவசியம், அதே மாதிரி இரவு உணவுகள் வந்து நம்ம கேர்ஃபுல்லா தேர்ந்தெடுத்து சாப்பிடுறதும் அவசியம். அதே மாதிரி இதுல 4 வகை நிலங்கள்னும் இருக்கு. ஒரு பக்கம் கடல் சார்ந்து வாழ்றவங்களுக்கு வந்து உப்பு காத்து ஜாஸ்தியா இருக்கும், அப்போ வந்து அவங்க ஜென்ரலா வந்து உப்பை குறைச்சி சாப்பிட்டுக்கும் பொழுது இந்த கேல் பிளாடர் நார்மலா இருக்கும். அதே மாதிரி எமோஷனலியும் வந்து நம்ம ரொம்ப கோவப்படுறதோ ரொம்ப இரிட்டேட் ஆகிறதையும் குறைச்சிக்கிறதுனாலயும் நம்மளுடைய கேல் பிளாடர் தற்காத்துக்கப்படும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோலிசிஸ்டெக்டாமி ஆபரேஷன், அதாவது கேல் பிளாடர் ரிமூவல் பண்ற அந்த ஆப்ரேஷன் வந்து இன்னைக்கு இயல்பாகவே நடந்துகிட்டு வருது. ஆனால் கேல் பிளாடர் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா நம்மளால வந்து டைஜஷன் நமக்கு ப்ராப்பராக இருக்காது, அதே மாதிரி ஃபேட்டி ஃபுட்ஸ் வந்து நம்மளால விருப்பப்பட்ட மாதிரி சாப்பிட முடியாது. கேல் பிளாடர் லிவர் லிவருடைய பேங்க்ராஸுடன் தொடர்பில் இருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்து நம்ம டயபெட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூடும். அதே மாதிரி ஒவ்வொரு வியாதிகளும் அதை சார்ந்து இருக்கும், பிபி சுகர் இதெல்லாம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டட். ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கேல் பிளாடர் ரிமூவ் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இப்போவே இதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய கேல் பிளாடரை தற்காத்துக்கொள்வோம். ஏன்னா உடல்லே நம்மளுடைய ஆர்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங் தேன் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் திங் தட் யூ தாட் தட் எவர் எக்ஸிஸ்ட். எப்படி வந்து நம்ம பணத்தை சேமிச்சு வைக்கிற பையை பத்திரமா கண்காணிப்போமோ, அதை விட பத்திரமா கண்காணிக்க வேண்டிய நம்மளுடைய ஆரோக்கியத்தை சேமிச்சு வைக்கிற பை தான் இந்த பித்த பையங்க. ஸோ இதெல்லாம் அறிந்து தெளிந்து தெளிவாக நம்மளுடைய உடல் உறுப்புகளை தற்காத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.